தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்களே ஸ்வீயார். பொன்னியின் செல்வனோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருச்சு. கேட்டாவை கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு ஒரு தரமான பாட்டை கொடுத்துருக்காரு ஏஆர் ரகுமான். அந்த பாட்டோட ஸ்டோரி பேக்ரவுண்ட் இந்த பதிவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோ போகலாம். சோழா சோழான்னு டைட்டில் கொடுக்கப்பட்ட இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுனது இளங்கோ கிருஷ்ணன் ஒரு லிரிக்ஸ்ட் தான். அவர் அந்த பாடல் எழுதின வரி எல்லாமே கேக்குறப்ப மனசுக்குள்ள ஒரு புலி கர்ஜிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு பொன்னியின் செல்வன் வாசகரா இருந்து அந்த பாடல கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கும். அந்த பாட்டை ஸ்டார்டிங்ல கேக்குறப்பையும் அதுல காட்டப்பட்ட விசுவல்ஸ் பாக்குறப்பையும் ஈஸியா கணிச்சிடலாம் அந்த பாட்டு ஒரு போர்க்களத்துலதான் வரும்ங்கிறத. ஆனா அதுல காட்டப்பட்ட இந்த விசுவலை பாத்தீங்களா, இதுல ஒரு கொடி சிதஞ்சு கீழே கிடக்கு. அதை பாக்குறப்பே சோழர்கள்ட்ட போர்ல தோத்த நாட்டோட கொடிதான்ங்கிறத ஈஸியா கணிக்க முடியுது. அந்த கொடியில இருக்க சின்னம் பாண்டியர்களோட மீன் சின்னம் கூட கிடையாது. சோழர்கள் பாண்டியர்களோட போர் புரிவாங்க, ஆனா அது பாண்டிய நாட்டோட மீன் கொடி இல்லைனா வேற யார் கொடி அப்படின்னு நீங்க கேட்டா அதுக்கான விடை அந்த காலத்துல சோழர்களோட அண்டை நாடா இருந்த ராஷ்டிரகூட நாட்டோட கொடியா தான் இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல சோழர்களுக்கு பாண்டியர்கள் மட்டும் இல்ல ராஷ்டிரகூடர்களும் எதிரியா தான் இருந்தாங்க. பாண்டியர்கள் தெற்குல கொடைசல் கொடுத்தா ராஷ்டிரகூடர்கள் வடக்குல கொடைசல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால வடவெளியை காக்குறதுக்காண்டி சோழ இளவரசன ஆதித்த கரிகாலன தொண்டை மண்டலத்துல நியமனம் பண்ணியிருந்தாரு சுந்தர சோழர். அங்க ஆதித்த கரிகாலன் ராஷ்டிரகூடர்கள் வென்றதுக்கு அப்புறம் வந்த பாடல கூட இந்த பாடல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த பாடல வந்த ஒரு சில வரிகள்ல சோழ இளவரசன் ஆதித்த கரிகாலன் அவரோட காதலியான நந்தினியை பத்தி பாடுற மாதிரி இருக்கும். அந்த வரிகளை பார்க்கலாமா? அந்த வரியில் மூலமா என்ன சொல்லப்படுதுன்னா, சோழ இளவரசனான ஆதித்த கரிகாலன் நந்தினி மீது கொண்ட காதல் தோல்வியினால வருத்தமுற்று இருப்பாரு. இப்ப எப்படி பசங்களாம் லவ் ஃபெயிலியர் ஆனா ஜிம்முக்கு போய் தேதிக்கிறாங்களோ அது மாதிரியே சோழ இளவரசனான ஆதித்த கரிகாலன் போர் புரியுதலையும் நாட்டை விரிவுபடுத்துறதுலையும் நந்தினியை மறக்கறக்காண்டி கவனம் செலுத்திட்டு இருப்பாரு. அந்ததுதான் அந்த பாட்டுல வர இந்த லைன் மூலமா அழகா தெரியப்படுத்தி இருப்பாரு இந்த பாடலோட ரிலீஸிஸ்டான இளங்கோ கிருஷ்ணன். அது மட்டும் இல்லங்க, சிற்றரசரா இருந்த சோழர்கள் பேரரச மாறுறதுக்காக மேற்கொண்ட பயணத்தையும் அந்த பாடல வர வரிகள்ல தெளிவா கூறியிருப்பாரு. அந்த வரிகளை கேட்கலாமா? பெரும் தேச கனவினை சந்தித்தோம், கடும் போரின் கெடுவினை எந்தித்தோம், கொடும் கூற்ற பகையழித்தோம், மன்னித்தோம், அடி வீழ்ந்த பகை வரை கண்டித்தோம், எதிர் நின்ற கயவரை கண்டித்தோம், அடங்கார சிறையெடுத்தோம். வர்ற வரிகள்ல விஜயலய சோழனோட ஆட்சி காலமான சிற்றரசு ஆட்சி காலத்துல இருந்து கண்டித்தோம் அடங்காரை சிறையெடுத்தோம்னு ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் தலையெடுத்த வரைக்கும் சோழர்கள் பயணிச்ச பாதைதான் இந்த பாடல்ல அழகா வரிகளா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பாடல் படத்துல ராஷ்டிரகூடர்களோட போரிட்டு வென்றப்ப வருமா அல்லது பாண்டியர்களோட போரிட்டு வென்றப்ப வருமாங்கிறத படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியும். ஆனா கன்ஃபார்ம் அந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த பாடல் வரும். பொலிநதி சாங்கையும் சோழ சோழ சாங்கையும் கம்பேர் பண்றப்ப ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பதிவோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் எஸ்பிஆர்.